அதிக நேரம் எடுக்கவில்லை, ஒரே நிமிடத்திலே முடித்து விடுகின்றேன். எப்படி ஒரு விளையாட்டு நடக்க வேண்டும் என்பதை மோடி கபடி லீக் இந்த ஆண்டு நடத்தி காட்டி இருக்கின்றோம். அடுத்த ஆண்டு தஞ்சாவூர்ல 100,000 வீரர்கள், கிட்டத்தட்ட 7,000 மேற்பட்ட அணிகள் பங்கேற்கும் என்று அண்ணன் சோலைராஜ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அது நடக்கும். கட்சியின் சார்பாக சொல்லியிருக்கின்றோம், இது சரித்திரம் என்றால் அடுத்த ஆண்டு அது வரலாறாக இருக்கும். முதல் பரிசு 15,00,000 2022 இருந்தால் அது 2023 முதல் பரிசு 30,00,000 இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். அதுவும் தஞ்சாவூர்ல நடக்கும். இந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டமும் தான் அதிக அளவிலே டீம் வந்திருந்தார். வெள்ளூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் எல்லாமே 180 அணிகளே அந்த ஒரு மாவட்டத்திலே நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். வெள்ளூர் மாவட்டத்திலும் 160 அணிகளை தாண்டி இருக்கின்றார்கள். அதனால் அடுத்த ஆண்டு தஞ்சாவூர்ல சிறப்பாக நடக்கும். இந்த விளையாட்டு வீரர்களுக்கான மேடை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை நிச்சயமா உங்களை அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊக்கத்தொகை. இது 15,00,000, 10,00,000, 5,00,000 கொடுப்பது எங்களுக்கு பெருமை கிடையாது. அது மூலமாக அடுத்த கட்டம் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிசு தொகையை அடுத்த வருடம் உயர்த்தி இருக்கின்றோம். குறிப்பாக மதுரை மாநகர மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்காக நீங்கள் 3 பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து அதை கொடுங்கள், பாரதிய ஜனதா கட்சி கொடுங்கள், விளையாட்டு வீரர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு, இந்த முழு மாநில அணி அவர்களுக்கு, அண்ணன் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு, கதிரை நரசிங்க பெருமாள் அவர்களுக்கு, மகா சுசீந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும். பாரத் மாதா கீ ஜெய்.